குறுகிய கால அரசியல் ஆதாயத்திற்காக இந்த வன்முறை தூண்டப்பட்டிருக்கேன். தங்கம் தென்னரசோட பிரச்சாரம், தங்கம் தென்னரசி வந்து அண்ணாமலை வந்து 16,000 தமிழர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க. அதாவது பயிரை அழித்தது தவறானது, 16,000 தமிழர்கள் வேலை பார்த்துருக்காங்க. ப்ராஜெக்டை நிறுத்தணும்னு சொல்கிறது தவறானது, ஆனால் வந்து திட்டமிட்டு இந்த காரியத்தை செஞ்சுருக்கணும். அந்த அவங்க வந்து விளைநிலத்தை அழிச்சது தவறு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் எப்படி பார்க்குறேன்? இப்போது குறுகிய அரசியல் ஆதாயத்திற்கு நாங்கள் என்எல்சி எதிர்த்து 40 காலம் போராடிட்டு வரோம். தங்கம் தென்னரசு அப்போ சின்ன குழந்தை, பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கு, நஜார் போட்டுக்கிட்டு. அப்பத்துலேருந்து நாங்கள் என்எல்சி எதிர்த்து போராடிட்டு வரோம். இது வந்து குறுகிய காலம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் மட்டும்தான் உண்மையாக உறுதியாக நாங்கள் போராடிட்டு வரோம். அன்னைக்கு நாங்கள் போராடினது அந்த நிலம் கொடுத்த மக்களுக்கு இழப்பீடு கூடுதலாக கொடுக்கணும், அடுத்தது வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு. இது வரைக்கும் யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? தங்கம் தனசு கொடுத்தாரா, இல்லாட்டி அவங்க அப்பா கொடுத்தாரா? யார் கொடுத்தது? இது கேள்வி கேளுங்களா அவர்கிட்ட போயிட்டு. இதுனா குறுகிய அரசியல். இதில் வன்முறையை ஏவி விட்டது நீங்க தான், காவல்துறை தான். எங்கள் கட்சியினுடைய தொண்டருடைய மண்டையை உடைக்கிறீங்க. அமைதியாக இருந்த போராட்டத்தை வேண்டுமென்றே தூண்டி விட்டு ஒரு கலவரம் போன்ற ஒரு சூழலை உருவாக்கியது காவல்துறை. திட்டமிட்டது தமிழக அரசு, காவல்துறை திட்டமிட்டார்கள். அது மட்டும் இல்லை, கடந்த ஓராண்டு காலமாக அந்த நெய்வேலியில் நான் சென்று கருத்து கேட்குற கூட்டம் நடத்தினேன். ரெண்டு நாள் நடைபயணம் நடத்தினேன். ஊர் ஊராக போய் நடைபயணம் நடத்தினேன். எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் 5 சேர்ந்து 2 அங்கங்கே ஊர் ஊராக போயிட்டு அங்கே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். ஒரு நாள் கூட்டு போடுற போராட்டம் நடத்தினேன், ஒரு நாள் பொதுக்கூட்டம் நடத்தினேன், ஒரு நாள் முழு கடையெடுப்பு நடத்தணும், ஒரு நாள் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போடுற அந்த நிகழ்வு நடத்தணும், ஒரு நாள் 100 விவசாய சங்கங்களை கூட்டி ஒரு கூட்டத்தை நடத்தி என்ன செய்யலான்னு அவங்க கருத்து கேட்டோம். ஏன் இதே தங்கம் தென்னரசு அங்கே சட்ட தலைமை செயலகத்துக்கு நான் திடீர்னு போனேன். அழையா விருந்தாளியாக நான் போயிட்டு தங்கம் தென்னரசு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், கணேசன் அமைச்சர்கள், 3 அமைச்சர்கள், தலைமை செயலாளர் இறை அன்புகிட்ட போயிட்டு 40 நான் வாதாடினேன்னு அதெல்லாம் மறந்துட்டார தங்கம் தென்னரசு? இது என்ன குறுகிய அரசியல் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு விவசாய மண்ணை அழிக்கிறது, அதை எதிர்த்து போராடுது குறுகிய அரசியல். அது இவங்க அப்பாவும் ஒரு விவசாயி தானே, சோருக்கு என்ன பண்ண போறாங்க இவங்கெல்லாம்? அப்போ திமுக வந்து விவசாயிகளுக்கு எதிரான ஒரு அரசுன்னு சொல்லலாமா? அப்போ எங்களுக்கு எந்த வகை அரசியலும் தெரியாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாயம் அநியாயம். அநியாயம் எங்க இருந்தா நாங்கள் தட்டி கேட்போம். அது நீங்க அரசியலா சொல்லுங்க, எப்படி வேணா நீங்க வச்சுக்கீங்க. அது இன்னும் நாங்க நிறுத்த போவதே கிடையாது. அதனால இது ஒண்ணு. ரெண்டு, அண்ணாமலை அவர்கள் சொன்னது எனக்கு வேடிக்கையா இருக்கு. இந்த என்எல்சி நிறுவனம் 66 காலம் அங்கே இயங்கிட்டு வருது. 66 காலத்திற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவை நமக்கு தேவைப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்தம் அரசு உற்பத்தி, அரசுல அரசு தனியார் உற்பத்தி, மின் உற்பத்தி 36,000 மெகாவாட். தமிழ்நாட்டுடைய மின் தேவைகள் 18,000 மெகாவாட். என்எல்சி நமக்கு கொடுக்கிறது 800 மெகாவாட். உற்பத்தி 36,000 மெகாவாட், தேவைகள் 18,000 மெகாவாட், என்எல்சி கொடுக்கிறது 800 மெகாவாட். இப்போ சமீபத்தில் என்எல்சி தரது 400 மெகாவாட் தான். இப்படி இருக்கிற சூழல்ல நீங்க எதுக்கு 800 மெகாவாட்டுக்காக 50,000 ஏக்கரை அழிக்கிறீங்க? அதுவும் நெல் விளைகின்ற முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை இவன் கொடுக்கிற அற்ப கரண்ட்டுக்காக எதுக்கு 800 மெகாவாட்டு? அது தேவையே இல்லையே. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது கொள்கை முடிவு? இன்னும் 7 2030 தமிழ்நாட்டுடைய 50 மின்சார உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் நாங்கள் மின்சார உற்பத்தி செய்வோம். ரினியூவபிள் எனர்ஜியில் 50% நாங்கள் மின்சாரம் தயாரிப்போம். இன்னும் 7 சொல்லுது. அடுத்தது என்ன தமிழ்நாடு அரசு? அடுத்த ஆண்டு, இன்னும் ஓராண்டுக்குள் தமிழ்நாடு அரசு வந்து 5,000 மெகாவாட் உற்பத்தி திறன் அதிகமாக்க போகுது. மின்சார உற்பத்திக்கு 5,000 மெகாவாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அடுத்த வருஷத்தில். அடுத்தது என்னன்னா 2040 தமிழ்நாடு வந்து 0 கார்பன் எமிஷன் அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர். இதெல்லாம் தங்கம் தென்னரசுக்கு தெரியாதாம்மா?
என்எல்சியோட தேவையே வேண்டான்னு நான் சொல்றேன். வேலை என்ன வேலை கொடுக்குறாங்க தமிழர்கள், என்ன வேலை கொடுக்குறாங்க தமிழர்களுக்கு? பெருக்கிறது, தொடக்கிறது, கழுவுறது, நடறது, புடுங்கிறது, புல்லு புடுங்கிறது சொல்றேன். இதுதான் தமிழர்களுக்கு வேலை. அங்க எங்க போய் வேலை செய்யறாங்க தமிழர்கள்? அங்க அங்க 5 ஏக்கர்ல வீடு கட்டி வச்சிருக்கலாம் எங்க அதிகாரிகள், ஏது வட இந்திய அதிகாரிகள், என்எல்சி டவுன்ஷிப்ல 5 ஏக்கர்ல வீட்டில் போயிட்டு பாத்திரம் கழுவுறது தமிழர்கள், அவன் துணி துவைக்கிறது தமிழர்கள், அவனுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறது தமிழர்கள், அவன் வீடை தொடச்சி பெருக்கிறது தமிழர்கள், அவன் வீட்டில் தோட்ட வேலை செய்யறது தமிழர்கள். இந்த வேலை தான் அண்ணாமலை சொல்றாரா? இந்த வேலை கொடுத்துட்டா நீங்க நிலத்தை எடுத்துப்பீங்களா? சரி, இதே அண்ணாமலை ஏன் 500 போயிட்டு 3000 ஏக்கர் அரசு வந்து சிப்காட்டுக்கு 3000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி திட்டமிட்டாங்க, அதை ஏன் அண்ணாமலை போய் நேரடியாக போராடி தடுத்து நிறுத்தினாரு? ஏன் ஏன் சிப்காட்டில் 3000 ஏக்கர்னா எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்குமே, தமிழர்களுக்கு வேலை கிடைச்சிருக்குமே? என்ன ரீசன்? அதான் அவர்கிட்ட கேட்கணும் அந்த காரணத்தை. அவர் சொந்தக்காரங்க இருப்பாங்க நினைக்கிறாங்க நிறைய. அப்போ 500 அந்த நிலம் பார்த்தீங்கன்னா அது தரிசு நிலம். இரு நான் முடிச்சிடறேன். இல்ல அது வேற, அதெல்லாம் அது அரசியல் வேற, அதெல்லாம் அது நாக்கு நீங்க புடுங்காதீங்க. தெரியல, 500 இருக்கிறது வந்து தரிசு நிலம். அங்க தண்ணி பாத்தீங்கன்னா 800 அடி 1000 அடி போயிடுச்சு, விவசாயம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலத்தை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் போராடினாரு. எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவர்களும் போராடுறாங்க. ஆனா அங்க என்ன, வெறும் 3000 ஏக்கர் தரிசு நிலத்தை சிப்காட்டுக்கு நாங்க எடுத்து விட மாட்டோம் சொல்லி போராடி இப்ப தமிழக அரசு அதை திரும்ப பெற்றது, அந்த நிலத்தை எடுக்கல. அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் இங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? இங்க 50,000 ஏக்கர் விளைநிலம் எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க, அதுவும் முப்போகம் விளையிறது, அதுவும் காவிரி டெல்டாவில் இருக்கிற பகுதி. நீங்க பாத்திருக்கீங்க நெல் விளையிறத பாத்தீங்களா? காட்சிகள்லாம் பார்த்து இதே தான் மொத்தம் 50,000 ஏக்கரும். இதை வந்து அழிச்சல், இங்க நிலத்தை அழிக்கலாம், அங்க நிலத்தை அழிக்க கூடாதா? 500 ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? முதலமைச்சர் சொல்ற, நானும் டெல்டாக்காரன் தான் முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப டெல்டா தஞ்சாவூர், அவருக்கு டெல்டானா தஞ்சாவூர் மட்டும் நினைச்சிட்டு இருக்காரா? காவிரி டெல்டானா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், இவ்வளோ மாவட்டம் சேர்ந்தது தான் டெல்டா. இவங்க எடுக்கிறது கடலூர் மாவட்டம் எடுக்கிறாங்க, டெல்டாவில் தான் எடுக்கிறாங்க. அப்போ டெல்டாக்காரன் சொல்றாருன்னா அப்போ அவருக்கு எதுவும் இல்லையா? அப்போ உணர்வு இல்லையா? அதனால இதுல அரசு, இது வந்து அரசியல் பிரச்சனையே கிடையாதுங்க. இது நாங்க அரசியல் ஆக்கல, எங்களுடைய உரிமை, நாங்க உரிமைகளுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம், இன்னும் நாங்க போராடுவோம், கடுமையான போராட்டங்கள் நடத்துவோம். நாங்க தொடங்கிட்டாங்க, அடுத்த கட்டமா என்ன? அது பார்க்க தான் போறீங்க, நீங்க பார்க்க தான் போறீங்க. வேற என்ன இருக்கா? அப்புறம் தாமிரபரணி, தாமிரபரணி நான் கிட்ட 2017 வந்து கரம் கோட்போம் தாமிரபரணியை காப்போம்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அங்கே கிட்டத்தட்ட இங்கே புன்னக்காயில், அதாவது பாப்பநாசத்துலேருந்து புன்னக்காயில் வரைக்கும் 125 கிலோமீட்டர் நடைபயணம் வந்தோம். துண்டு பிரசுரம்லாம் கொடுத்து விழிப்புணர்வு பண்ணோம். எங்களுக்கு நோக்கம் அந்த தண்ணியை முழுமையாக பயன்படுத்துது. கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 15 TMC நீர் கடலில் போயிட்டுருக்கு. இதை வந்து இப்போ தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனி ஆறு, பச்சையாறு, கோரையாறு, எலுமிச்சாறு, இந்த 6 ஆறுகளும் இணைக்கிறது, முதல்ல 3 ஆறு இணைக்கிற திட்டம். இந்த திட்டம் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு 2007 பிரச்சாரங்கள்லாம் அப்போ எதாவது அறிவிப்பு தான் வந்ததல்ல. திசையன் வேலை, நாங்குநேரி, சாத்தான்குளம், ராதாபுரம், இதெல்லாம் இந்த பகுதியில கொஞ்சம் மேடாக இருக்குது, கொஞ்சம் வறட்சி பகுதி, இல்லை இந்த இருக்கிற தண்ணி அங்கே திருப்பி விடணும்னு நீண்ட நாள் கோரிக்கை. இன்னும் எதுக்கு அரசாங்கம் இன்னும் முடிக்கல? இல்லை இதுதான் நாங்கள் கேட்டுட்ருக்கிறோம், இதுதான் நாங்கள் கேட்டு தங்கம் தென்னரசு இங்கே போய் பார்க்க சொல்லுங்கள், முதல்ல இந்த வேலையை பார்க்க சொல்லுங்கள். அதனால் இந்த வேலையை முதல்ல முடிக்க சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் துரைமுருகன் வந்து சொன்னார் டிசம்பரில் தான் முடியும்னு சொல்கிறார், கடந்த ஆண்டு முடியும்னு சொன்னாங்க, அதுக்கு முந்தைய ஆண்டு முடியும்னு சொன்னாங்க, டிசம்பரில் நிச்சயமாக முடியாது. அது இதை முதல்ல பார்க்க சொல்லுங்கள். அடுத்தது தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டினுடைய கடனை குறைக்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுடைய கடன் சுமையை குறைக்க சொல்லுங்க. அவரை சபாநாயகர் சொல்றாரா? அப்போ ஒரு கடிதம் எழுதணும்னு நினைக்கிறேன் அவருக்கு. நான் இப்போ விவரம் சொல்லட்டுமா எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்னு?
இப்போ கடந்த ஓராண்டு மட்டும் தமிழக அரசு பெற்ற கடன் 143,000 கோடி ரூபாய். அதில் 51,000 கோடி ரூபாய் வந்து கடந்த கால கடனையும் வட்டிக்காக அது திரும்ப கொடுப்பதற்காக கடனை வாங்கியிருக்கிறாங்க. எப்படி கடனை வாங்கி அதை கடனை கட்டுறாங்களாம், அது கடன் கட்டுறதுக்காக கடனை வாங்குறாங்க. இப்படி ஏதாவது நாட்டில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். திமுக ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் 220,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து நேரடி கடன், நிர்வாக கடன். பொதுத்துறை கடன்லாம் வேற. இவங்க அண்ணா திமுகவை குறை சொன்னாங்க, அப்போ கடன் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க. இப்போ நீங்கள் எது கடன் வாங்குறீங்க? 143,000 கோடி ரூபாய் கடன் வாங்கலன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய நிர்வாகமா? இதுதான் நீங்கள் உங்களுடைய திராவிட மாடல? 56 ஆண்டு காலம் ரெண்டு பேரும் ஆட்சி செய்து இதுதான் லட்சணமா? இது தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா? 1,53,000 கோடி. அதில் பொதுத்துறை கடன் வந்து 4,00,000 கோடி, நிர்வாகத்துறை கடன் வந்து கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி. ரெண்டும் சேர்த்தா தோராயமாக சொல்கிறேன் நான், 12,00,000 கோடி கடனில் இருக்கிற தமிழ்நாடு. இந்த நிலையை தொடர்ந்தால் தமிழ்நாடு திவாலாயிடும். இதை முதல்ல தங்கம் தென்னரசை சரி செய்ய சொல்லுங்கள். நாங்கள் எங்களை பற்றி இன்னமும் நாங்கள் என்னமோ இது பண்ணுறோம் அது பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்கல வேண்டாம். ஏதாவது நாளைக்கு சோறுக்கு உங்களுக்கு வழி இருக்காது. நான் சொல்கிறேன், இது சாபமாக நான் சொல்லலை, நான் யாரும் சாபம் விட மாட்டேன். அண்ணாமலை நடைப்பயணம், நீங்கள் அண்ணாமலை அவருடைய நடைப்பயணம் வெற்றி, அண்ணாமலை அவருடைய நடைப்பயணம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அமித்ஷா வந்திருக்காப்ல டெல்லியில இருக்கிற தமிழகத்துக்கு வந்திருக்காரு.